அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆண்களுக்கான மச்ச பழங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. சாஸ்திர முறைகளில் நமது உடலில் மச்சங்கள் தோன்றும் இடங்களின் அடிப்படையில் பழங்களை சொல்லி இருக்கிறார்கள். இது காலம் காலமாக நடைமுறையில் இருக்கும் சாஸ்திரம். பொதுவாக சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பதவி, சொத்து சேர்க்கை, ஆடம்பர வாழ்க்கை ஏற்படும் போது அவர்களை மச்சக்காரன் என்பார்கள். பிறக்கும் போதே இருக்கும் மச்சம் சிறு புள்ளி, கடுகளவு, மிளகளவு மற்றும் அதைவிட பெரிதாக கூட இருக்கும். இவை மரியாதை என்பதால் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த மச்சங்கள் சிலருக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே நற்பலன்களையும் யோகங்களையும் கொடுக்கும். ஆண்கள் மற்றும் பெண்கள் அவர்களது உடலில் வலது இடது பக்கத்தில் எத்தனை மச்சங்கள் உள்ளது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆண்களுக்கு வலது பக்கத்திலும் பெண்களுக்கு இடது பக்கத்திலும் மச்சம் இருப்பது யோகம் தரும். இனி ஆண்களுக்கான மச்ச பழங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆண்களுக்கு தலைப்பகுதியில் உள்ள மச்ச பழங்கள். தலையில் வலது பக்கம் அரசாங்கத்தில் பெரும் பதவிகளை வகிப்பார்கள். தலையில் இடது பக்கம் பொது வாழ்க்கையில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். நெற்றியின் வலது பக்கம் தனயோகம், வலது பொட்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. நெற்றியின் இடது புறம் ஓரளவு வசதியான வாழ்க்கை அமையும். புருவங்களில் இருந்தால் முன்கோபம் அதிகமாக இருக்கும். புருவங்களுக்கு மத்தியில் நீண்ட ஆயுள் பெறுவர். வலது புருவம் மனைவியால் யோகம் கிடைக்கும். இடது புருவம் செலவழியாக இருப்பார். கண்கள் செல்வ செழிப்புடன் இருப்பார்கள். வலது கண் நண்பர்களால் உயர்வு கிடைக்கும். இடது கண் சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள். வலது கண் வெண்படலம், புகழ், ஆன்மீக நாட்டம் உண்டு. இடது கண் வெண்படலம், வறுமையான வாழ்க்கை. கன்னத்தில் இருந்தால் உழைப்பால் உயர்ந்தவர். வலது கண்ணம் இருந்தால் வசீகரம் மற்றும் தயாளகுணம் கொண்டவர். இடது கண்ணம் இருந்தால் இனிமையாக பழகுவார்கள். மூக்கின் மேல் இருந்தால் சுகபோக வாழ்க்கை அமையும். மூக்கின் வலதுபுறம் இருந்தால் நினைத்ததை அடையும் அம்சம். மூக்கின் இடதுபுறம் இருந்தால் கூட நட்பு, பெண்களால் அவமானம் ஏற்படலாம். மூக்கின் நுனியில் இருந்தால் ஆணவம், கர்ப்பம், பொறாமை, தயக்கக்குணம் உடையவர்களாக இருப்பார்கள். நாக்கில் மச்சம் இருந்தால் பொய் பேசுபவர்கள், வாக்குப்பளிதம் உண்டாகும். உதடில் இருந்தால் கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். மேல்கீழ் உதடுகளில் இருந்தால் அலட்சியம், காதல் வயப்படுதல் உண்டாகும். உதடுகளுக்கு மேல் இருந்தால் செல்வாக்கு மற்றும் இசைத்துறையில் நாட்டம் உண்டாகும். காதுகளில் இருந்தால் வெற்றிகளை சந்திப்பார்கள். காதின் பின்புறம் இருந்தால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்ததாக இருக்கும். வலது காது நுனியில் இருந்தால் சில கண்டங்கள் வரலாம். இடது காது நுனியில் இருந்தால் தகாத சேர்க்கை மற்றும் அவமானம் ஏற்படும். காதின் உள்ளே இருந்தால் பேச்சாற்றல், திடீர் யோகம் கிடைக்கும். ஆண்களின் உடலில் உள்ள மச்ச பழங்கள். கழுத்தின் வலது புறம் சொத்து சேர்க்கை, ஆடம்பர வாழ்க்கை உண்டாகும். கழுத்தின் நடுவே இருந்தால் நல்ல பழங்களை கொடுக்காது. கழுத்தின் மேற்பக்கம் இருந்தால் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் நிறைந்திருக்கும். கழுத்தின் கீழ்பக்கம் இருந்தால் புத்திசாலித்தனத்தை எதிர்பார்க்க முடியாது. கழுத்தின் பின்பக்கம் இருந்தால் ஆடம்பர பிரியர்களாய் இருப்பார்கள். இடது மார்பில் இருந்தால் எந்த காரியத்தில் இறங்கினாலும் தீவிரமாக செயல்படுவார்கள். வலது மார்பில் இருந்தால் பிரச்சனைகளை எவ்வகையிலாவது சமாளிக்கும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். வயிற்றில் இருந்தால் பொறாமை குணம், தகுதிக்கு மீறிய ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். வயிற்றின் மீது வலது பக்கம் இருந்தால் எவ்வித குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்து துன்பப்படுவார்கள். அடி வயிற்றில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், பெண்களால் யோகம், அதிகார ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும். முதுகில் இருந்தால் நல்ல அறிவாளியாக இருப்பார்கள், பக்திமான்கள் ஆவார்கள். வலப்பக்க தோளில் இருந்தால் தைரியம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இடத்தோளில் இருந்தால் பதற்றப்படும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வலது உள்ளங்கையில் இருந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், பணவரவு உண்டு. இடது உள்ளங்கையில் இருந்தால் எதிர்பாராத வகையில் தோல்வி ஏற்படும். வலக்கை கட்டை விரலில் இருந்தால் செல்வ செல்வாக்குடன் தாரிக்கும் உடையவர்களாக இருப்பார்கள், தெய்வீக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். வலக்கை சுண்டு விரலில் இருந்தால் தோற்றம் கம்பீரமாக இருக்கும், செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். வலக்கை நடுவிரலில் இருந்தால் தொழில் வியாபாரங்களில் எதிர்பார்ப்பதை விட அதிக லாபம் கிடைக்கும். வலக்கை மோதிர விரலில் இருந்தால் அறிவு, ஆற்றல், புத்திசாலியாக இருப்பார்கள். வலக்கை ஆள்காட்டி விரலில் இருந்தால் நேர்மையாக வாழ வேண்டும் என்று உறுதியுடன் கடைபிடிப்பார்கள். இடக்கை சுண்டு விரலில் இருந்தால் அப்பாவித்தனமாக தோற்றமளிப்பார்கள். இடக்கை மோதிர விரல் யாரையும் நம்ப மாட்டார்கள். இடக்கை நடுவிரலில் இருந்தால் ஓரளவு வசதியாக வாழ்வார்கள். இடக்கை ஆள்காட்டி விரலில் இருந்தால் கடுமையாக உழைத்துதான் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். இடக்கை கட்டவிரலில் இருந்தால் வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இடப்புறங்கையில் இருந்தால் சண்டை, சச்சரவு என்றாலே பிடிக்காதவர். வலப்புறங்கையில் இருந்தால் பலருடைய விரோதத்தை எளிதில் தேடிக்கொள்வார்கள். ஆண்களின் கால்பகுதியில் உள்ள மச்ச பழங்கள். வலது தொடை அதிர்ஷ்டமான பழங்களை சந்திப்பார்கள். இடது தொடை பொருளாதார நெருக்கடி ஏற்படும். உயர்நிலை உறுப்பு மீது இருந்தால் ஒழுக்கத்தில் நம்பிக்கை இருக்காது. விதைப்பைகள் மீது இருந்தால் தைரியசாலிகளாய் இருப்பார்கள். உள்ளங்கால் மீது இருந்தால் பயணத்தை அதிகமாக விரும்புவார்கள். இடப்பாதத்தில் இருந்தால் நிம்மதி இல்லாமல் தவிப்பார்கள். வலது பாதத்தில் இருந்தால் விடாமுயற்சி கொண்டவர்களாய் இருப்பார்கள். வலது கால் பகுதியில் இருந்தால் தெய்வ நம்பிக்கை, அமைதியான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள்.
வலது முழங்காலில் இருந்தால் யோகமான பலன்கள் கிடைக்கும். இடது முழங்காலில் இருந்தால் தீமையான பலன்கள் கிடைக்கும். புட்டம் பணம் சம்பாதிக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.